எது வேணாலும் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். சாமி, இந்த எல்லாரோட ஜாதகமும் இருக்கு, நீங்க யாரத பாக்க போறீங்க? அடிப்பட்டது உங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் தானே? அப்போ உங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் கொடுங்க, அதைத்தான் முதல்ல பாக்க, அப்புறமா மாப்பிள்ளைங்க ஜாதகத்தை பார்த்துடலாம். நான் சொல்றேன்னு மனசு சங்கடப்படாதீங்க, உங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்கு. சாமி, தோஷம் இருந்தா கண்டிப்பா ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா? அந்த பரிகாரத்தை பண்ணிட்டா சரியாயிடும் இல்ல? சரியாயிடும். பரிகாரத்தை குடும்பத்துல மூத்தவரான நீங்க தான் பண்ணணும். சொல்லுங்க, நான் பண்றேன். ஒரு பெரிய கம்பில துலாபாரம் மாதிரி ரெண்டு மூங்கில் கூடைகளை கட்டிக்கணும். ஒரு கூடையில ஜனனியையும் மறு கூடையில பூங்கோதையையும் உட்கார வச்சு கோயில் வரைக்கும் அவங்கள சுமந்துகிட்டே போகணும். இடையில எந்த தடங்கள் வந்தாலும் அந்த துலாபாரத்தை கீழே வச்சிடக்கூடாது, கோயில் வரைக்கும் வந்து சேரணும். சரி சாமி. கோயிலுக்கு வந்ததும் அங்க ரெண்டு பேருக்குமே எடைக்கு எடை காணிக்க கொடுக்கணும். தானியங்களோ பழங்களோ பொண்ணோ இல்ல பொருளோ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். பெரும்பாலும் தானியங்களையும் பழங்களையும் தான் தானமா கொடுக்கறது வழக்கம். நீங்களும் அப்படியே பண்ணிக்கலாமே. பண்ணிடலாம் சாமி. ஆத்தா நல்லபடியா இந்த பரிகாரத்தை ஏத்துக்கிட்டா தோஷம்லாம் நீங்கி எந்த தடையும் இல்லாம கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும். என் தங்கச்சிங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்க வீட்டு மாப்பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். ஆத்தா மேல நம்பிக்கை வச்சு நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன். பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சு என் தங்கச்சியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கிறேன். அப்ப நான் புறப்படுறேன். பரிகாரம் பண்ண போறீங்களா? அதுவும் அந்த வேஸ்ட் பீஸ் ஜனனிக்கு. எப்படி இந்த பரிகாரம் ஒழுங்கா நடக்குது, அதையும் தாண்டி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.